ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசையோடு ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரல் அசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். Guys, welcome back. இது பியூட்டி கார்னர். மறுபடியும் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். இந்த எபிசோடில் நம்ம பார்க்க போகிறது மிக்ஸ் அண்ட் மேட்ச். மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் ஒரு சிங்கிள் பாட்டம்க்கு என்னென்ன மாதிரியான டிஃப்ரெண்ட் லுக்ஸை என்னென்ன மாதிரி டாப்க்கு பேர் பண்ணலாம் அப்படின்றது தான். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்கர்ட் அண்ட் அதுக்கு வந்து மூணு டாப் பேர் பண்ண போகிறோம். மூணுமே வந்து டிஃப்ரெண்ட்டான லுக்ஸ். தட் இஸ் ஒன் வந்து எத்னிக், ஒன் வந்து கம்ப்ளீட்லி ட்ரெடிஷ்னல் அண்ட் ஒன் இஸ் கம்ப்ளீட்லி மாடர்ன். இதே மாதிரி ஜீன் டெனம்க்கு என்ன மாதிரியான லுக்ஸ் கொடுக்கறதுக்கு என்ன மாதிரி டாப் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் லாங் குர்த்தி, ஷார்ட் குர்த்தி, ஒரு டீஸ், ஒரு டிஷர்ட், ஒரு ஷர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒவ்வொன்றுமே ஒரு ஒரு லுக் கொடுக்கறதுக்கு ரெண்டு பாட்டம்க்கு எப்படியெல்லாம் மேட்ச் பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்கர்ட். இந்த ஸ்கர்ட்டில் பிளாக் அண்ட் கோல்ட் ஷோல்டர் யூஸ் பண்ண ஒரு டாப் தான் இவங்க போட்டிருக்காங்க. இந்த டாப் வந்து டோட்டலாகவே அந்த ஸ்கர்ட்டுக்கு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக் கொடுக்க போகுது. ஸ்கர்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப பிளைனாக இருக்குது, காட்டன் ஸ்கர்ட், லேயர்ட் ஸ்கர்ட். இதுக்கு இந்த பிளாக் டாப் எப்படி ஒரு லுக் கொடுக்குது அப்படின்னா கொஞ்சம் எத்னிக் ஸ்டைலில், ட்ரெண்டி கம் எத்னிக். ட்ரெண்டி லுக் எப்படி வருது அப்படின்னா கோல்ட் ஷோல்டர் போட்டிருக்கிறதுனால தான் அந்த லுக். இதுக்கு இவங்க பேர் பண்ணியிருக்க நெக்லஸ் பார்த்திங்கன்னா சில்வர் ஆக்சிடைஸ் நெக்லஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இயர்ரிங் வந்துட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும், போல்டாக தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு பிளாக் கோல்டில் இருக்க ஒரு ரவுண்டான ஒரு பிளேட்டட் இயர்ரிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு வந்து பேங்கிள் எதுவும் போடலை. பேங்கிள் போடணும் அப்படின்னா கொஞ்சம் ஹெவியாக போடாமல் சின்னதாக சிங்கிள் பேங்கிள் போடுற மாதிரி இருந்தால் அது ரொம்ப நல்லாயிருக்கும். வாட்ச் அவங்க சில்வர் கலர் பேர் பண்ணியிருக்கோம். ஸோ ஏன் சில்வர் கலர் அப்படின் போது நெக்லஸ் வந்துட்டு சில்வர் ஆக்சிடைஸ்ட் இருக்கிறதுனால சில்வர் வாட்ச் பேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் லுக் எப்படின்னா சேம் பிங்க் கலர் காட்டன் ஸ்கர்ட்க்கு ஒயிட் சில்க் காட்டன் டாப் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹெவி லுக் இருக்குது. அந்த லுக் எப்படின்னா ஒரு பெரிய சைஸ் வந்து ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ஹேண்ட் ஒர்க் அதில் இருக்குது. மற்றபடி அந்த டாப் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளைன், சின்ன ஸ்லீவ்ஸ் இருக்குது. இந்த லுக்குக்கு வந்துட்டு அவங்க பேர் பண்ணியிருக்க ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா நெக்கில் வந்து சிம்பிளான ஒரு சின்ன சில்வர் செயின், அதில் ஒரு சின்ன பெண்டன்ட் இருக்குது. ஏன் இவ்வளோ பிளைனாக சிம்பிளாக அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற ஹேண்ட் ஒர்க் கொஞ்சம் ஹெவியாக தெரியுது. ஸோ அதோட ஜுவல்லரி பேர் பண்ணும்போது ஜுவல்லும் தெரியும், அந்த ஹேண்ட் ஒர்க்கும் தெரியும். ரெண்டுமே வந்து ரொம்ப ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கும், ப்ளஸ் நீட்டாக டீசென்ட் லுக் இருக்க மாதிரி இருக்காது. ஏதோ ஒரு மாதிரி ரொம்ப மெஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் செயின் நெக்லஸ் வந்துட்டு ரொம்ப ஹெவியாக போடாமல் சின்னதாக ஒரு செயின், அதில் ஒரு பெண்டன்ட் இருக்க மாதிரி. இயர்ரிங் பார்த்திங்கன்னா ரிங் பேட்டர்னில் வந்திருக்க ஒரு ஜம்கா. ஜம்கான்றது ஜிம்கி தான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதில் வந்து ரிங் டைப்பில் வந்து கொஞ்சம் ஹெவியாக லாங்காக தெரிகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. பேங்கிள் ரொம்ப சிம்பிளாக சிங்கிள் பேங்கிள் போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ட்ரெண்டி லுக் கொடுக்குது, எத்னிக் ஸ்டைலில் இல்லாமல் ஒரு ட்ரெண்டி லுக் கொடுக்குது. இதோட ஹேர் ஸ்டைல் வந்து எப்படின்னா சின்னதாக பின்னல் பண்ணி ஃப்ரண்ட்டில் விட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு வந்துட்டு எப்போவுமே ஒரே மாதிரி லூஸ் ஹேர்லேயோ இல்லை வந்துட்டு டாப் நாட்டோ போடாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால ஷார்ட் ஹேருன்றதுனால சின்னதாக பின்னல் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெஞ்ச் பிளேட் போட்டால் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபைனலாக தேர்ட் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னா இது வந்து கம்ப்ளீட்லி மாடர்ன் வெஸ்டர்ன் லுக்கில் தான் இந்த ஸ்கர்ட் இருக்குது. ஸ்கர்ட்க்கு நான் சொன்ன மாதிரி என்ன மாதிரி டாப் போட்டாலும் ஸ்கர்ட்டோட லுக் மாத்துற மாதிரியான ஒரு ஒரு நியூட்ரலான ஒரு ஸ்கர்ட் தான் இந்த ஸ்கர்ட். ஸோ இதுக்கு இந்த டாப் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் டாப், ஒயிட் ஜார்ஜெட் டாப். டாப்போட டாப் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா நெட்டட் ஒர்க் இருக்குது அண்ட் டாப் நெட்டட் தாண்டி இருக்கிற எல்லா இடமும் ரொம்ப பிளெயினாக இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு லுக்காக இருக்கும். ஸோ அதனால் இந்த டாப்க்கு நான் வந்துட்டு பேர் பண்ண சொல்லியிருக்கிறது ஒரு ஜீன் டெனிம் ஷ்ரக் தான். ஷ்ரக் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்லீவ் இருக்குது. இதுக்கு வந்து எல்போ லென்த்தும் போடலாம், ஒரு ஸ்லீவ்லெஸ் ஷ்ரக்கும் போடலாம், அதுவும் நல்லாயிருக்கும். ஷார்ட் ஸ்லீவும் நல்லாயிருக்கும். நெக்கில் இருக்கிற ட்ரெஸ்ஸோட பேட்டர்ன் வந்து டிவைட் ஆகிருக்கு, தட் இஸ் ஹாஃப் நெட்டட் அண்ட் ஹாஃப் பிளெயின். ஸோ அதோட டிஃப்ரென்சியேஷன் தெரியணுன்றதுக்காக நெக்கில் வந்து எதுவுமே பண்ண
பண்ணாமல் தட் இஸ் எந்த ஜுவல்லரி ஆக்சசரிஸ் போடாமல் பிளெயினாக இருக்குது. இயர்ரிங் வந்து மாடர்ன் லுக் அப்படின்றதுனால லாங்காக ஒரு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கா மாதிரியான ஒரு இயர்ரிங் தான் கொடுத்துருக்காங்க. ஷ்ரக் வந்து ஃபுல் ஸ்லீவ்ஸ்ன்றதுனால கையில் வாட்ச் எதுவும் போட வேண்டாம். வாட்ச் போட்டிங் அப்படின்னும் போது உங்கள் ஷ்ரக்கோட லுக்கும் வாட்சோட லுக்கும் மெசப் ஆகிடும். ஸோ அது ஒரு மாதிரி டீசென்ட் லுக் இருக்காது. ஸோ அதனால வந்து கையில் எதுவும் போட வேண்டாம். இதோட ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா டாப் நாட் ஒரு டாப் போனி இதெல்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். டீசென்டான ஒரு லுக் இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜீன். டெனம்க்கு என்ன மாதிரியான டாப்ஸ் பேர் பண்ணலாம், என்னென்ன லுக் கொடுக்கலாம் அப்படின்றது தான். இந்த டெனம் பார்த்தீங்கன்னா டான் ஜீன் தான். ஸோ இந்த ஜீனுக்கு ஃபர்ஸ்ட் பேர் பண்ணியிருக்கிறது ஒரு பிங்க் அண்ட் ஆரஞ்ச் மிக்ஸில் இருக்கிற ஒரு ஷார்ட், தட் இஸ் நீ லென்த்துக்கு மேலே இருக்கிற ஒரு குர்த்தி. இது வந்து ஷார்ட்டாக இருக்கிற குர்த்தி அப்படின்றதுனால உங்களோட பேண்ட்ஸ், தட் இஸ் உங்களோட ஜீன் வந்துட்டு ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். கேதரிங்ஸ் இருக்கிறது இப்போ ட்ரெண்டில் இல்லை. ஸோ ஆங்கிள் லென்த் வரைக்கும் இருக்கிற ஜீன் தான் இதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இது வந்து ஆல்மோஸ்ட் எல்போ தாண்டின ஒரு ஸ்லீவாக இருக்குது அப்படின்றதுனால கையில் ஆக்சசரிஸ் எதுவும் போடாமல் அண்ட் நெக்கில் வந்து பைப்பிங் கொடுத்துருக்கறதுனால அதை ஹைலைட் பண்ணணும்னும் போது நெக்லேயும் ஆக்சசரிஸ் ரொம்ப ஹெவியாக போட வேண்டாம். ஒரு வேலை ஹெவியாக போடணும் அப்படின்னும் போது லாங்காக போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த அவுட்ஃபிட்க்கு வந்து இதை பேர் பண்ணியிருக்கிறது வந்து பிளெயினான ஒரு சிம்பிள் சில்வர் செயின் மட்டும்தான். இயர்ரிங்கும் ஸோ சிம்பிளாக ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் அப்படின்றதுனால பண்ணியிருக்கிறது தான். ஹேர்டூ பார்த்தீங்கன்னா நார்மல் போனி டெயில், இல்லை இதுக்கு வந்து பிரைட் போட்டாலும் நல்லாயிருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் பிரைட் போட்டாலும் நல்லாயிருக்கும், ஃபிஷ் ஸ்டைல் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் லுக் வந்து லாங் குர்த்தி. இந்த குர்த்தி வந்து ரயான் மெட்டீரியலில் இருக்குது, பார்க்கவே ரொம்ப பிரைட்டாக இருக்கும். கலர் காம்பினேஷனும் ரொம்ப பிரைட்டாக இருக்குது. இது வந்து கம்ப்ளீட்லி ஆரஞ்ச் அண்ட் பிங்க் கலர் காம்பினேஷனில் இருக்கிறதுனால ஆக்சசரிஸ் எல்லாமே கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணுன்றதுக்காக பிளாக்கில் தான் நான் பேர் பண்ணியிருக்கேன். நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒரு பெண்டன்ட் லுக்கில் இருக்குது. ஸோ மூணு நாலு ஃப்ளார்ஸ் இருக்கா மாதிரி ஹெவி லுக். அதோட ரோப் வந்து பிளாக்கில் இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த நெக்லஸை ஹைலைட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு பிளாக் கலர் நான் பேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இயர்ரிங் பார்த்தீங்கன்னா பிளாக் க்யூட்டாக இருக்க ஒரு ஒரு ட்ரெண்டியாக இருக்க ஒரு பிளாக் ஜம்கா தான். ஹேண்டில் பார்த்தீங்கன்னா வெறும் வாட்ச் கூடவே அவங்கள பிரேஸ்லெட் நான் பேர் பண்ணியிருக்கேன். ஏன் அப்படின்னும் போது ரொம்ப ஹெவியாக தெரிஞ்சுக்கூடாது. ஆல்ரெடி நெக் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக போல்டாக இருக்கிறதுனால வாட்ச் கூடவே சின்னதாக ஒரு பிரேஸ்லெட் போடும்போது அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான லுக்காக இருக்கும். ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக ஃப்ரீ ஸ்டைலில் தான் இருக்குது. ஏன்னா வந்து அவங்க ஹைலைட்ஸ் பண்ணியிருக்காங்க, கலரிங் பண்ணியிருக்காங்க. ஸோ நேச்சுரலான ஒரு ஹேருக்கு வந்துட்டு ஹேர் ஸ்டைல் இந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கும் போது இந்த அவுட்ஃபிட்டுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு ஒரு அழகான ஒரு ட்ரெண்டி லுக் கிடைக்கும். நெக்ஸ்ட் லுக் கம்ப்ளீட்லி மாடர்ன் லுக். இந்த லுக்கில் வந்துட்டு அந்த ஜீனுக்கு ஒரு பிங்க் டீ யூஸ் பண்ணியிருக்கோம். டிஷர்ட்டுக்கு மேலே ஒரு ஷர்ட். அந்த ஷர்ட்டோட கலர் காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்குன்னா பிளாக், ஆஷ், டார்க், ஒரு மாதிரி டல் பிங்க் தான் கொடுத்துருக்கு. ஏன் அப்படின்னும் போது ஜீன் ப்ளூவில் இருக்குது, டிஷர்ட் வந்து பிங்க்கில் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து போல்டாக ஹைலைட் பண்ணணுன்றதுக்காக தான் ஷர்ட்டோட கலர் காம்பினேஷன் கொஞ்சம் டல்லாக எடுத்துருக்கு. இதோட ஆக்சசரிஸ் அவங்க எப்படி பேர் பண்ணியிருக்காங்கன்னா சோக்கர் டைப்பில் ஒரு வயர் நெக் பீஸ் போட்டிருக்காங்க. ஸோ அது கரெக்டாக இருக்கும், சட்டிலாக இருக்கும், ரொம்ப ஹெவியாக தெரியாது. இயர்ரிங் பார்த்தீங்கன்னா பால் இயர்ரிங் தான். அது வந்து கொஞ்சம் பிரைட்டான ஒரு கோல்டு ஷேடில் இருக்கிற டபுள் இயர்ரிங். டபுள் இந்த சென்ஸ் கொஞ்சம் லாங்காக தெரியும். ஏன் அப்படின்னும் போது நெக் பீஸ் சட்டிலாக இருக்கும்போது இயர்ரிங் கொஞ்சம் போல்டாக இருந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்க போகிறதும் ஒரு மாடர்ன் லுக் தான். பிளெயினான ஒரு டிஷர்ட் நம்ம எப்படி டபுளாக பேர் பண்ணோமோ அதே மாதிரி இல்லாமல் இந்த டாப்பில் அவங்க இருக்கிறது வந்துட்டு டாப்போட கலரே வந்து கொஞ்சம் டல்லான கலர் தான். பட் டாப் பிளெயினாக இல்லாமல் அதில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நெக் பீஸில் வந்து நெட் ஒர்க் அண்ட் அதில் கொஞ்சம் பீட் ஒர்க்ஸ் இருக்கிறதுனால மட்டும் இல்லாமல் டாப்பே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைல், நார்மலாக இல்லாமல் ஸ்லீவ்ஸில் கொஞ்சம் ஒர்க் இருக்குது. நமக்கு பார்க்கும் போதே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு டாப்பாக இருக்குது அப்படின்றதுனால இது இன்னுமே கொஞ்சம் யூனிக்கான லுக் தான் கிடைக்கும். இதுக்கு பேர் பண்ணியிருக்கிறது ரொம்ப சிம்பிளாக சட்டிலாக இருக்கிற ஒரு இயர்ரிங் தான். அண்ட் நெக் பீஸ் எதுவுமே பேர் பண்ணல, ஏன்னா நெக் லைன் கொஞ்சம் ஹைலைட் ஆகிருக்கு ட்ரெஸ்ஸில். இதுக்கு ஹேர் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கணுன்றதுக்காக ஒரு சின்ன நாட் அண்ட் ஃப்ரண்ட்டில் ஹேர் ட்ராப் பண்ணியிருக்காங்க.
அவங்க ஹேர் வந்து ஹைலைட் பண்ணி கலரிங் பண்ணியிருக்கிறதுனால ஃப்ரண்ட்டில் இருக்கும் போது அதுவும் வந்து உங்களோட அவுட்ஃபிட்டுக்கு ஒரு நல்ல லுக் கொடுக்கும். இதை தாண்டி அவங்களுக்கு வந்து கையில் வந்து வாட்ச் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிரேஸ்லெட்ஸ் உங்களுக்கு வேணும்னா லைட்டாக பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்மளோட டாப்போட கலரே வந்து டல்லாக இருக்கிறதுனால அக்சசரிஸ் ஹெவியாக இருந்தால் அது கண்டிப்பாக சூட் ஆகாது. ஸோ அக்சசரிஸும் டல்லாக இல்லாமல் சட்டிலாக இருந்துச்சுன்னா அந்த ஃபுல் அவுட்ஃபிட்டை ரொம்ப அழகாக இருக்கும். Hope you guys enjoy this video. In the video la na kudutha ella tips yum follow pannunga, try pannunga. Try pannite comment section la ungalku andha outlook eppadi irundhadunnradha mention pannunga. So idhe maari innor episode la na meet pandren. Till then keep watching Adan Tamil. Bye bye.